ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். மிஸ்டர் ஏ அப்படின்னு ஒருத்தர் ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கடைசி 2-3 வருஷமாக நடத்திட்டு வர்றாருன்னு வச்சுக்கலாம். அவரோட கம்பெனி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்குது, ஒரு மசாலா கம்பெனி. அவங்க வந்து ஒரு மசாலா ப்ரொடியூஸ் பண்ணி கோயம்புத்தூர் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கம்பெனியோட வேல்யூவேஷன் 10 கோடி. அவங்க கம்பெனி இன்னும் பெருசு பண்ணணும், மசாலா தயாரித்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் சவுத் இந்தியா மார்க்கெட் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு அவங்களுக்கு வந்து 100 கோடி தேவைப்படுது. அந்த 100 கோடி அவங்கக்கிட்ட சுத்தமாக இல்லை, ஆனால் கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ண 100 கோடி வேணும். அந்த மாதிரி டைமில் அந்த கம்பெனிக்கு பணம் திரட்ட 3 வழி இருக்குங்க. அதில் முதல் வழி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு தனி ஆளாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியாகவோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட நிறையா பணம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு அவங்க ஏர்லி ஸ்டார்ட் அப்ஸ் இல்லை ஒரு கம்பெனியோட ஏர்லி ஸ்டேஜில் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு அந்த கம்பெனியில் பார்ட்னர் ஆயிடுவாங்க. ஒரு 20% ஷேரோ 30% ஷேரோ அவங்க பேரில் வாங்கி வச்சுக்குவாங்க. இவங்க தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இவங்க கம்பெனியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இது வந்து கடன் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஒரு கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ண பணம் திரட்ட முதல் வழி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அது நம்ம பார்த்தாச்சு. இரண்டாவது வழி பேங்க். பேங்க்கை வந்து லோன் கேட்டு அப்ரோச் பண்ணுறது. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க கொடுக்குற பணம் வித் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம ரீபேமெண்ட் பண்ணால் போதும், கம்பெனியில் எந்த ஒரு ஷேரும் பேங்க்கு தர தேவையில்லை. ரெண்டு வழி பார்த்தாச்சு. மீதி இருக்க ஒரே வழி, மூணாவது வழி, அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பணம் திரட்டுற கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் கம்பெனியவோ அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பொதுமக்கள் அப்ரோச் பண்ணுற வழி தான் ஸ்டாக் மார்க்கெட். மசாலா கம்பெனி ஐபிஓ அப்படிங்கிற ப்ராசஸ் மூலயமா ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற 100 கோடியை அவங்க ஒரு 10 லட்சம் ஷேராக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு ஷேர் ப்ரைஸோட விலை 1000 ரூபா. மசாலா கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க நானோ இல்லை நீங்களோ இல்லை நம்மள மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த 10 லட்சம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த கம்பெனிக்கு தேவையான 100 கோடி கிடச்சிருது. இப்போ நான் 1000 ரூபா கொடுத்து அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குறதுல எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா? ப்ராஃபிட் இருக்குங்க. இப்போ இந்த மசாலா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வரும்பொழுது ப்ராஃபிட்டை ஈக்குவலாக டிவைட் பண்ணி என்னோட ஒரு ஷேருக்கு எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வந்து கொடுப்பாங்க. அது பேர் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மசாலா கம்பெனி வர்ற ப்ராஃபிட்டை டிவிடெண்ட்டாக கொடுக்காம கம்பெனியோட ஃபர்தர் எக்ஸ்பென்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி ப்ராஃபிட் நமக்கு வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கம்பெனி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது மோஸ்ட்லி அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்படி டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது ட்ரேடிங் நிறையா நடக்கும். ட்ரேடிங் நிறையா நடக்கும் பொழுது ஸ்டாக் ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும். உங்கள்கிட்ட 1000 ரூபாய்க்கு இருக்க ஸ்டாக் மேபி 1500 இருக்கலாம் ஆஃப்டர் 6 மந்த்ஸ். குமார் ரகு அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். குமார்கிட்ட மசாலா கம்பெனியோட 10 ஷேர்ஸ் இருக்குது. அவர் ஒரு ஷேர் 1000 ரூபாய்க்கு வாங்கினார். குமார் அவர்கிட்ட இருக்க ஷேர்ஸை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அவர் ஒரு ஷேர் 1050 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு 10 ஷேர் 10500 ரூபாய்க்கு செல்லிங் ஆர்டர் போட்டிருக்காரு. அதே சமயத்தில் ரகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து மசாலா கம்பெனி மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட், மசாலா கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார். அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுது 1000 ரூபாய்க்கு யாருமே கொடுக்கல. ஸோ 1050 ரூபாய்க்கு கொடுக்குற குமார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 10 ஷேர்ஸ் பையிங் ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா நடக்குது. ஒரு ஷேர் ப்ரைஸோட விலை 1050 ரூபாய்க்கு ரகு வாங்குறார். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ 1050 ரூபாயாக மாறிடும். நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் 10 ஷேர் வாங்கி விற்காமல் கூட வச்சுருக்கலாம், ஆனால் அந்த 10000 ரூபாய்க்கு வாங்கின வேல்யூ 10500 ரூபா மாறியிருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளில் மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு ஸ்டாக்கில் நடக்கும். இதுதான் ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் மூலயமா தான் ஸ்டாக் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இன்னும் இன்டெப்த்தாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா? அடுத்தடுத்து வர வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.